ஹலோ எவ்ரிவன், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் 20K பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற பெஸ்ட் ஏசி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எந்த பிராண்ட்லேருந்து பார்க்க போகிறோம்னா டைக்கின் அண்ட் கேரியர். நான் எதுக்காக இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன்னா, இந்த பிராண்டில் தான் 0.8 and 3-star ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ரெண்டு பிராண்டுமே டாப் 5 ஏசி ஸ்பெஷலைஸ்டு பிராண்ட். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைக்கின். டைக்கின் இவங்க யார் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஜப்பான் கம்பெனி. மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 non-convertible, 16 non-convertible கொடுத்துருந்தாங்க. எத்தனை கன்வெர்ட்டபிள் கொடுத்தாலும் யூசர் யூஸ் பண்ண போது ஒரு ஆப்ஷன் தான், அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனை இவங்க ஏசியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற மாடல் லைன் டைக்கின் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி, டியூ கிளீன் டெக்னாலஜி, கோண்டா ஏர் ஃப்ளோ. இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெஷலான பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சில் மோட் கொடுத்துருவாங்க. அந்த பவர் சில் மோட்னா உங்கள் ஏசியோட மேக்ஸிமம் கூலிங் கெப்பாசிட்டியை 20% ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்காக இந்த பவர் சில் மோட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோண்டா ஏர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. அந்த கோண்டா ஏர் ஃப்ளோனா ஏர் வந்து ஃப்ளோவாக இருக்கிறத விட ஏரை ஸ்பின் பண்ணி த்ரோ பண்ணால் ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும், ரூம் அதிகமாக கூலிங் ஆகும். அந்த காரணத்துக்காக இந்த கோண்டா ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. இது மற்ற பிராண்ட் யாருமே தெரில, டைக்கின் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ட்ரிபிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் டிஸ்பிளேல ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன ஷோ ஆகும்னா, இந்த ஏசி வந்து எவ்வளோ பவர் வந்து எப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கின்றதை ஷோ ஆகும். செகண்டு ஏசியோட கூலிங் டெம்பரேச்சர் வந்து ஷோ ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான். டியூ கிளீன் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, அந்த காயில்ஸில் இருக்கிற டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏர் த்ரூவை அதிகமாக கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பண்ணால் 3D ஏர் ஃப்ளோ கொடுத்துருவாங்க. இந்த 3D ஏர் ஃப்ளோ கொடுத்ததுனால இந்த ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக வரும், பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக வரும். அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க டைக்கின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டெபிலைசர் இன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, பவர் கம்மியாக இருந்தாலும் சரி, பவர் அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் R32 ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈக்கோ மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்கோ மோட் என்ன பண்ணுங்க, ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி இந்த ஏசியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டைக்கின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டென்சர். 100% காப்பர் கண்டென்சர், காப்பர் காயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணோம். காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா தூர் பிடிக்காம இருக்க இந்த காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் PM2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர் வந்து எதுக்குன்னா, நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை தரத்துக்காக இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து 54°C அந்த ஹீட்டை கூட ரன் ஆகும். அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும்போது நம்மளுக்கு கூலிங் வந்து நல்லா கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டயக்னைசேஷனாக இந்த ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம மேனுவலாக நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் டயக்னைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு சில ஏசிலலாம் பேபிஸ் வந்து தூங்கும் போது அழுதிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஏசியில் வந்து வராது. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகுது. குழந்தைங்களாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இந்த ஏசி வந்து இருக்கும். வாரண்ட்டி பற்றி பார்க்கும்போது டைக்கின் ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. கண்டென்சருக்கு 5 இயர் வாரண்ட்டி, கம்ப்ரஸருக்கு 5 இயர் வாரண்ட்டி. இந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. செகண்ட் கேரியர். இந்த ஏசியில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸ்லான்னு பார்க்கலாம். இந்த ஏசியில் IDU ODU சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IDUனா இன்டோர் யூனிட் சென்சார், ODUனா அவுடோர் யூனிட் சென்சார். இந்த இன்டோர் யூனிட் சென்சார் வந்து எதுக்குன்னா, நம்ம இன்டோரில் இருக்கிற டெம்பரேச்சர் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ODU சென்சார் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, அவுடோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ODU சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜரண்ட் லீக்கேஜ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, யூனிட்டில் கேஸ் எதனா லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. PM2.5 ஃபில்டர், இந்த ஃபில்டர் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, ரூமில் இருக்கிற பேக்டீரியா டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த PM2.5 ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகூல் கொடுத்துருவாங்க. இந்த இன்ஸ்டாகூலோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 17°C 45 நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 17°C அந்த கூலிங் டெம்பரேச்சரில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 45 நிமிஷத்தில் 45 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் மற்ற எந்த ஒரு ஏசினே தரல, கேரியர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ கிளீனர் கொடுத்துருக்காங்க. யூனிட்டில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட், ஹை ஆம்பியன்ட் ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க. இந்த ஏசி வந்து 52°C அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும், அந்த ஹீட்டில் கூட கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா 100% காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கனா, ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்கும், காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூம் பண்ணால் காப்பர் லைஃப் டைம் அதிகம், இதோட எஃபிஷியன்சி அதிகம். அதனால காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டிங் வந்து எதுக்குன்னா, யூனிட்டை பாதுகாக்கிறதுக்காக, யூனிட் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்காக இந்த ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும், அதை பவர் பார்த்தினா மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க கேரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் பவர் ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்வா கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து யூனிட்டில் இருக்கிற காயில்ஸ் எல்லாம் பாதுகாக்க இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் அக்வா கிளியர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. R32 ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஃப்ரிஜரேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ஒரு சில ஏசிஸ்லாம் பேபிஸ் வந்து தூங்கும் போது அழுதுகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்னா இந்த ஏசியில் வந்து வராது. இந்த ஏசி ரன் ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ நாய்ஸில் தான் ஏசி வந்து ரன் ஆகும், குழந்தைங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அடுத்து இந்த ஏசியில் ஹிடன் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஹிடன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னா டார்க் ரூமில் டிஸ்பிளே வந்து கிளியராக இருக்கிறதுக்காக இந்த ஹிடன் எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாரண்ட்டி பற்றி பார்க்கலாம். கேரியர் இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக இந்த ரெண்டு ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துறோம். இந்த ரெண்டு ஏசியுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு இந்த ரெண்டு ஏர் கண்டிஷனிங்கில் எது வாங்குறது கன்ஃபியூஷனாக இருந்தால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டைக்கின் சொல்கிறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேரியர் வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த ரெண்டு பிராண்டுமே ஒரு நம்பிக்கையான பிராண்ட் தான். ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் இந்த ரெண்டு ஏசிக்குமே நல்ல ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏசியோட ஸ்டார்டிங் ப்ரைஸே இது தாங்க. இந்த ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.